இன்னைக்கு இந்தியாவில் டிஜிட்டல் இந்தியான்ற திட்டத்தின் கீழே நம்ம எல்லாருமே உக்காந்த இடத்துல இருந்தே பண பரிவர்த்தனையும் வங்கி வேலையும் ஒரே இடத்துல உக்காந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடறோம். ஆனால் இதில் சாதகங்கள் பல இருந்தாலும் பாதகங்களும் இதில் இருக்க தான் செய்யுது. ஆன்லைனில் பணம் பறிக்கும் கும்பல் இப்போது பல ரூபத்தில் முளைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எங்கேருந்தா வராங்கன்னு தெரியல. சமீபத்தில் தான் வாடிக்கையாளர் போல பேசி பல அதிகாரிகள் போலவும் பேசி பல பேரிடம் திருடியதை நம்ம செய்தி கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் இப்போது ஜியோ பெயரில் ஆஃபர் கொடுப்பதாக சொல்கிறதும் பரிசு கொடுப்பதாக சொல்கிறதும் பணம் செலுத்தினா அடுத்த சில மாதத்திலேயே 2 மடங்காக ஆகும்னு சொல்லி ஏமாத்துறதும் புதுசு புதுசாக நம்மிடம் சொல்லி ஏமாற்றிட்டு பணம் பறிச்சுட்டு தான் வராங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் விவரம் போன்ற வங்கி விவரம், வங்கி கணக்கோட விவரம், இது போன்ற பல விவரங்களை நம்மக்கிட்ட இருந்து வாங்கி அதிலிருந்து பணத்தை கொள்ளடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி மோசடி செய்யும் கும்பலில் ஏழை எளிய மக்களும் படிக்காதவங்களும் மிஞ்சி போனால் நடுத்தர மக்களும் சிக்குவாங்கன்றதை நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதே மோசடி கும்பல்கிட்ட ஐஏஎஸ் அதிகாரி சிக்கி அவர் 95,000 ரூபாயை இழந்திருக்கார். குஜராத்தை சேர்ந்த இந்த ஐஏஎஸ் அதிகாரி குஜராத் அல்கலைஸ் அண்ட் கெமிக்கல்ன்ற நிறுவனத்தில் அரசு நிறுவனத்தில் இயக்குநராக பணியாற்றிட்டு வரார். இவருடன் தான் பேடிஎம் நிறுவனத்தில் கணக்கு துவங்குவதாக சொல்லி கேஒய்சி விவரத்தை வாங்கி சேமிப்பு கணக்கை தொடங்குவதாக சொல்லி 95,000 ரூபாயை பறிச்சிருக்காங்க. ஒரு ஆன்லைன் மோசடி கும்பல். இது எப்படி நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாம். இந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அதில் பேடிஎம் வேலெட்டை முறையாக பயன்படுத்தணும்னு தேவையான கேஒய்சி விவரங்களை சமர்ப்பிக்க சொல்லியும் இருக்காங்க. அப்படி முறையாக சமர்ப்பிக்கலைன்னா விரைவில் பேடிஎம் வேலெட் பயன்படுத்த முடியாமல் போயிட்டோம்னும் எச்சரிக்கை விடுத்து ஒரு எஸ்எம்எஸ்ஸும் வந்திருக்கு. ஐஏஎஸ் அதிகாரியோ தனக்கு வந்த எஸ்எம்எஸ்ஸு என்னோட அழைத்து பேசியும் இருக்கார். அப்படி பேசிய போது அனைத்து கேஒய்சி தரவுகளையும் அவர் கொடுத்துருக்கார். அதன் பிறகு அவங்க ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் செய்ய சொல்லியிருக்காங்க. இவரும் அதே போல் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டாலும் செஞ்சுருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேடிஎம் கணக்கை லாக் அவுட் செஞ்சுட்டு மீண்டும் லாகின் செய்ய சொல்லியிருக்காங்க. இவரும் அப்படியே லாகின் செய்ய முற்பட்ட போது அவரிடம் நைஸாக பேசி பேடிஎம் கணக்கை துவங்குவதை பற்றி கேட்டுருக்காங்க. ஐஏஎஸ் அதிகாரியோ பேடிஎம் கணக்கில் சேமிப்பு கணக்கை துவங்குறதுக்கு ஆர்வத்தோட எல்லா விவரத்தையும் அவரும் கொடுத்துருக்காரு. கடைசியாக டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு வழியாக 10 ரூபாய் பண பரிமாற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இவரும் அதே போல் சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டு வழியாக பணத்தையும் அனுப்பியிருக்கார். அடுத்த சில நிமிடத்தில் சிட்டி பேங்க்லேருந்து 10 ரூபாய் பண பரிமாற்றம் செய்ததுக்கு எஸ்எம்எஸ் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தால் அவருக்கு 45,000 ரூபாய் பண பரிமாற்றம் செய்ததாக ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. 45,000 ரூபாய் பணம் போயிடுச்சா அப்படின்னு வருத்தப்படுறதுக்குள்ளே இன்னொரு எஸ்எம்எஸ் வந்தது. அதில் மீண்டும் 49,990 ரூபாய் பணம் பரிமாற்றம் செய்ததாக மற்றொரு எஸ்எம்எஸ்ஸும் வந்திருக்கு. இதை பற்றி அவர் சிட்டி வங்கி அதிகாரியோடு தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் தன்னோட அக்கௌண்ட் கணக்கிலிருந்து 45,000 ரூபாயும் மற்றும் 49,990 ரூபாய் பணம் பரிமாற்றம் செஞ்சதை நிறுத்த சொல்லியும் கேட்டிருக்காரு. ஆனால் அவர் வங்கி அதிகாரியோ பணம் பரிமாற்றம் செய்து விட்டதாக சொல்லியும் காலை துண்டிச்சிட்டும் இருக்கார். அதன் பிறகு எல்லோரும் செய்வதைப் போல் சைபர் கிரைமுக்கு ஒரு புகாரும் எழுதி கொடுத்துருக்காரு. நம்ம இந்தியாவில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே ஆன்லைன் மோசடியில் ஏமாற்றும் பொழுது சாதாரண மக்கள் ஏமாற மாட்டாங்களா என்ன? அதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி சைபர் கிரைம் காவலர்கள் விசாரித்த போது ஐஏஎஸ் அதிகாரிக்கு வந்த எஸ்எம்எஸ் உத்தரப்பிரதேசிலிருந்து வந்ததாகவும் அடுத்து ஐஏஎஸ் அதிகாரி கிரெடிட் கார்டில் இருந்து எடுக்கப்பட்ட பணம் 2 வெவ்வேறு வங்கி கணக்கில் டெபாசிட் ஆகியிருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. இந்த 2 வங்கி கணக்குகளும் உத்தரப்பிரதேசத்தில்தான் இருக்குதுன்னு தெரிய வந்தது. இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது 2019 தான். ஆனால் இப்போது தான் இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்களே, யார் உங்ககிட்ட வந்து பண பரிமாற்றம் செய்வதாக சொன்னாலோ இதுபோல் பல திருடர்கள் வந்து உங்ககிட்டமிருந்து ஏதாவது ஒரு கேள்வி
அக்கௌண்ட்டை பற்றியோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலோ உடனே காலை துண்டிச்சிடுங்க. எனவே நாம் எவ்வளோ உஷாராக இருக்க முடியுமோ அவ்வளோ உஷாராக தான் இருக்கணும். இது போன்ற திருடர்களிடமிருந்து ஒதுங்கிய இருப்போம், பாதுகாப்பும். இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோடும் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் உறவினர்களுக்கும் குறிப்பாக நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் இதை பற்றி எடுத்து கூறுவோம். படிப்பறிவில்லாதவர்களுக்கும் இதை பற்றி நிறைய எடுத்து கூறி அவர்களையும் விழிப்புணர்வு உணர்வுடன் இருக்கவும் செய்வோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.